Hi friends, welcome to Green Tamil and Media. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா ஹல்ஹலி பேங்க் அப்படிங்கற NCP பேங்க்ல வந்து மொபைல் பேங்கிங் ஆன்லைன் பேங்கிங் ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா ஒரே யூசர் ஐடி பாஸ்வேர்டு தான். அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து மேபி உங்களுக்கு மறந்து போச்சு, இல்ல நீங்க எழுதி வச்சது எங்கேயும் மிஸ் ஆயிருச்சு அப்படினா அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து எப்படி வந்து நம்ம புதுசாக கிரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் இன்னைக்கு டாப்பிக்காக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்போர்ட் எனக்கு நல்ல முறையாக சப்ஸ்கிரைப் ப்ளஸ் வியூவர்ஸ் வந்துட்டுருக்குது. இதே மாதிரி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எல்லாமே கொடுத்தீங்க அப்படின்னா இது போன்ற நிறைய இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு நிறைய வீடியோவாக நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அந்த மொபைல் பேங்கிங் அந்த ஆப்ஸை முதல்ல ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும், இதில் லாகின் இது இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்கட் பாஸ்வேர்ட் அண்ட் யூசர் நேம் அப்படின்ட்டுருக்குல்ல, இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜஸ் வரும். இதில் வந்து எப்படின்னா ஃபர்கட் பாஸ்வேர்ட் அண்ட் அதுக்கப்புறம் ஃபர்கட் யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து சேம் மெத்தட் தான், நான் இப்போ உங்களுக்கு ஃபர்கட் பாஸ்வேர்டு எப்படின்னு பண்ணுறேனோ அதே மெத்தட் தான் யூசர் நேமும் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். முதல்ல நம்ம இப்போ நேஷனல் ஐடியை வந்து என்டர் பண்ணிக்கலாம். உங்களுடைய இக்காமா நம்பரை வந்து கரெக்டாக இக்காமா நம்பரை பார்த்து கரெக்டாக இதில் என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் ப்ராசஸ்டுன்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மோடா கார்டு நம்பர், மோடா டெபிட் கார்டு ஃப்ரம் என்சிபி, அந்த உங்களுடைய ஏடிஎம் கார்டு இருக்குல்ல அந்த ஏடிஎம் கார்டு பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் உள்ள டிஜிட் எத்தனை டிஜிட் நம்பர் இருக்கோ அந்த நம்பரை வந்து ஃப்ரண்ட் சைடில் இருக்கும், கார்டு ஃப்ரண்ட் சைடில் அந்த நம்பர் அப்படியே வந்து இதில் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே என்டர் யுவர் பின் அப்படின்ட்டு இருக்கும். உங்களுக்கு ஏடிஎம்க்கு வந்து என்ன நீங்கள் சீக்ரெட் பின் வச்சிருக்கீங்களோ அந்த பின்னை டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ்டுன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நியூ பாஸ்வேர்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுருக்கும், புதுசாக நீங்கள் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்வேர்டு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா உங்களுடைய நேமு ப்ளஸ் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நிறைய இதில், உங்களுடைய நேம் ஒரு நாலு எழுத்து இல்லை ஒரு அஞ்சு எழுத்து, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர். ஃபஸ்ட்டு எழுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேப்சல் லெட்டரில் போட்டு அடுத்து உள்ள மூணு எழுத்தோ இல்லை நாலு எழுத்தோ வந்து ஸ்மால் லெட்டர் போட்டுங்க. அதுக்கப்புறம் ஒரு மூணு எழுத்து நாலு நம்பர்ஸு, மூணு நம்பர் நாலு நம்பர் போட்டுங்க. அதே மாதிரி மேலே கொடுத்தது மாதிரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கீழே இருக்கும், அதையும் கொடுத்துட்டு ப்ராசஸ் கொடுத்துடுங்க. ப்ராசஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபி நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ணணும்னு கிடையாது, கீழே அலோ அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த இதில் வந்து பில்ட் ஆயிரும். பில்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டியர் கஸ்டமர் பாஸ்வேர்ட் ஹாஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி சேஞ்சு அப்படின்னு வந்துருச்சு, அதுக்கப்புறம் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேஜஸ் போயிடும். இதில் வந்து நீங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணது கரெக்டாக ஒர்க் ஆகுதா என்ன எதுன்னு பார்க்குறதுக்காக வேண்டி யூசர் நேமை வந்து நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு யூசர் நேம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், அந்த யூசர் நேமை வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கிறோங்க. டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், டைப் பண்ணிக்கிறோம். யூசர் நேம் டைப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு இருக்குது, பாஸ்வேர்டை நம்ம என்ன சேஞ்ச் பண்ணுமோ அந்த பாஸ்வேர்டு இதில் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் உங்களுடைய நம்பருக்கு, அந்த ஓடிபி வந்து வந்ததுக்கப்புறம் அலோ கொடுத்துருங்க. அலோ கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து இதுவாயிரும். ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பேஜஸ் போகும் உள்ள. இப்போ வந்து நம்ம க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக இருக்குது, உள்ளே போயிடுச்சு, மொபைல் பேங்கிங் உள்ளே போயிடுச்சு. இது போன்று தான் வந்து நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. இது போன்ற பல வீடியோ வந்து உங்களை தேடி வரணும் அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. Thank you for watching. Nandri, vanakkam.